வணக்கம், நாங்க மிஸ் தூத்துக்குடி. இன்னைக்கு வந்து ராஸ்பெரி மக் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களுக்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டா. 4 டேபிள்ஸ்பூனுக்கு மைதா, 1 முட்டை, 1 டேபிள்ஸ்பூனுக்கு பால், 2 டேபிள்ஸ்பூனுக்கு சீனி, 1 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய், ஏதாவது ஒரு ரிஃபைன் ஆயில் எடுத்துக்கலாம். 1 பிஞ்சுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 8 லிருந்து 10 ராஸ்பெரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு மக், காஃபி மக் எடுத்துக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு முட்டை, சீனி, இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது பால், எண்ணெய், உப்பு, பேக்கிங் பவுடர், இதை ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மைதா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ராஸ்பெரியை மேலே போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வைக்கலாம். அவனில் வந்து உள்ள ஒரு பிளேட் இருக்கும், நான் எப்போ சொல்கிறதான் ஓரமாக வைங்க, அதை அப்படியே சுற்றி வரணும். 1 மினிட் வைங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது பேக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுங்கள். இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக 30 செகண்ட்ஸ் to 1 மினிட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கப்போட இது பொறுத்து தான். ஸோ அதெல்லாம் 1+1 மினிட் கணக்குக்கு நீங்கள் கொஞ்சம் வச்சு செக் பண்ணி கொஞ்சம் இதை பேக் பண்ணிடலாம். இது அவனுக்கு போகுது சூப்பராக வந்து ரெட்டிஷாக ராஸ்பெரியோட நல்லாவே பேக் ஆகி வந்துச்சு. சாப்பிடும்போது தான் தோணும் பார்க்கும்போது. ஓகே, மீதி இருக்கிற ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து மேலே விப்பிங் க்ரீம் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ராஸ்பெரியை வச்சு விட்ருலாம்.